வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் நாட்டு ரக பாரம்பரிய வெண்டைக்காய் செடிகள் பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாமே நான் இந்த செடிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய பாரம்பரிய விதைகள். இது நம்ம நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் விற்கிற வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதோ இப்போ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற இந்த வெண்டைக்காய்கள் எல்லாமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது, இது வரைக்கும் நம்மளே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விதைகள்லாம் நான் சில நண்பர்கள் மூலமாக நான் வாங்கி அதை இப்போ நான் என் தோட்டத்தில் வச்சுருக்கேன். நான் அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த செடிகள்லாம் எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி இப்போது இந்த செடிகள் நல்லா வளர்ந்து அது காய்கள்லாம் வந்ததுக்கப்புறமா இதோடய விதைகளையும் நான் சேகரிக்கலான்னு இருக்கேன். அது மூலமாக தேவைப்படுறவங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். சரி, இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்குற செடி வந்து யானை தந்த வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யானை தந்த வெண்டைக்காய் அப்படின்னா அதோடைய பேர்லேயே அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மற்ற வெண்டைக்காய்க்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்கள். இப்போ இதுதான் அந்த வெண்டைக்காய், அதோடைய ஷேப்பு பார்த்திங்கன்னா ஒரு யானை தந்த மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ இதுதான் அந்த வெண்டைக்காய் செடி. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைகள்லாம் எதுவும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதே மாதிரி அந்த முக்கோண ஒரு சூளை வடிவம் தான். நம்ம மற்றபடி அந்த பூக்கள்லாமும் அதே அந்த வெளிர் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் அதோடைய காய் மாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு யானை தந்தத்தோடைய ஷேப்பை நம்மளுக்கு நினைவுபடுத்துது. இப்போ பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ எவ்வளோ அழகாக அப்படியே நல்ல ஒரு வளைஞ்சிக்கிட்டு ஒரு எலிஃபண்ட் டஸ்க்குன்னு இங்கிலீஷில். ஸோ அது போல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இது வந்து யானை தந்த வெண்டைக்காய். அது போலவே அதை இப்போ நான் ஒரு பைக்கு ஒன்றுன்னு கணக்குலையே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பைகள். ஸோ இதில் மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன். ஏன்னா இது பாரம்பரிய விதை, இது முதல்ல நம்ம மண்ணுக்கு இது வந்து நல்ல செடி வருமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதனால் நான் ஒன்று ரெண்டு விதைகள் நான் கூடவே போட்டிருந்தேன். இப்போ இப்படி பார்த்துட்டே வரோம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த வெண்டைக்காயோடய சிறப்பை நான் கவனித்ததில் என்னென்னா, இந்த செடிகள் பாரம்பரிய ரகம் எல்லாமே ஒவ்வொன்றும் 9 அடி உயரம் போகுது. இப்போ நான் வந்து நிற்கிற உயரத்தை விட பாருங்கள் இவ்வளோ உயரம் நான் வந்து என்னுடைய கேமராவை நான் ஹைட்டில் தூக்குறேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அது நல்ல உயரமாக போகக்கூடிய செடிகள் இது. இப்போ இதை எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டா. இப்போ இந்த பை இருக்கு இல்லையா, இப்போ இந்த பையோடைய இந்த செடி வந்து இது பேர் வந்து பருமன் வெண்டைக்காய்னு சொல்கிறோம். இப்போ இதோட உயரம் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 10 அடி உயரம் போகுது. அதாவது என்னுடைய ரூஃப் ஹைட்டுக்கு போகுது. இன்னமும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் இடம் மாற்றி தான் வைக்கணும். ஏன்னா இந்த வெண்டைக்காய் செடிகள் நார்மலாக இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா. இப்போ இது பாருங்கள், இந்த வெண்டைக்காய் செடி வந்து அவ்வளோ உயரம் போல, இவ்வளோ தான் அதிகபட்சம். இப்போ இதெல்லாம் அதுக்குள்ளேயே வந்து காய்கள் விட ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பாரம்பரிய விதைகளுடைய சிறப்பு நல்ல ஒன்றும் நல்ல உயரமாக போகும் இந்த செடிகள்லாம். இது அதே மாதிரி இந்த செடிகளுக்கும் நம்ம மற்ற வெண்டைக்காய் செடிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே விஷயம் அதோடைய காய் அமைப்பு தான், அதோடைய வெண்டைக்காயோடைய அமைப்பு தான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இது வந்து நான் முன்னாடி சொன்ன போல் இதுதான் வந்து பருமன் வெண்டைக்காய். இப்போ இந்த வெண்டைக்காயை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது பாருங்கள், இதோடைய வெண்டைக்காயோடய ஷேப்பே வந்து எந்த மாதிரி வருதுன்னு. இதோ இங்கே கூட இதோடைய பூக்கள் உதிர்ந்துருக்கு. ஸோ இந்த பூவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அதே அந்த மஞ்சள் நிறத்தில் தான் அதோடைய பூக்களும் இருக்கும். இப்போ இது வந்து பருமன் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வீடியோ கொஞ்சம் சரியாக வரல. இப்போ இதை மாதிரி வந்து ஒரு ஒரு வெண்டைக்காய் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது செந்நிற வெண்டைக்காய், சிவப்பு நீல வெண்டைக்காய்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து செந்நிற சிவப்பு நீல வெண்டைக்காய். இப்போ நல்லாவே பாருங்கள், இப்போ இந்த செடிகளுக்கும் மற்ற வெண்டைக்காய் செடிகளுக்கும் வித்தியாசம். இப்போ பேரில் உள்ளதையே
ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் எல்லாமே சிவப்பு கலர் கலந்துருக்கு, அதோடைய இலைகளுடைய அடிப்பகுதி செந்நிறமாக இருக்குது. அதே மாதிரி அதோடைய பூக்கள் வளர்கிற பகுதி பார்த்திங்கன்னா செந்நிறமாக இருக்குது. இப்போ அதே நம்ம மற்ற வெண்டைக்காய் செடி பார்க்குறோம் அதே பாரம்பரிய விதைகளில், அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பச்சை கலரில் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம சிகப்பு கலர் இல்லை. இப்போ எவ்வளோ அருமையான ஒரு பாரம்பரிய விதைகள் இதெல்லாம். பேர் கேட்டுற மாதிரியே இப்போ பாருங்கள், அதோடய தண்டு பகுதியெல்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லாமே அந்த சிகப்பு கலரில் கலந்துருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட நோக்கி பார்க்குறோம், அதோடைய பூக்கள் வர இடமும் பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பாக வரும். இது வந்து சிகப்பு நீல வெண்டைக்காயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து இப்போது வச்சு ஒரு எப்படியும் ஒரு 15-20 நாள் தான் ஆகுது. ஸோ வெண்டைக்காய் நல்ல ஒரு வளர்ந்த நிலைக்கு வந்தாச்சு. இனிமேல் அடுத்து எதிர்பார்க்கறது வந்து அதோடைய ஈல்டுன்னு சொல்லுவோம், அதோடைய மகசூல் தான். ஸோ அதோடைய காய்கள் எப்படி இருக்குது எல்லாமே ஒரு புதிய அனுபவம் தான். ஏன்னா இது வரைக்கும் இந்த வெண்டைக்காயெல்லாம் நான் வந்து மார்க்கெட்டில் இல்லை, இது வரைக்கும் நான் கேள்வி கூட பட்டதில்லை. இப்போ ஈவன் நான் இணையத்தில் கூட நான் தேடி பார்க்குறேன், இணையத்தில் கூட அதை பற்றின பதிவோ அதை பற்றின ரொம்ப விஷயங்களோ காணோம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து மார்க்கெட்டில் என்ன காய்கறிகள் விளையுதோ அதுதான் நம்ம வந்து மொத்தமாகவே நம்ம பார்க்குற காய்கறிகள் நினச்சிட்றோம். ஆனால் அதையும் தாண்டி எவ்வளவோ வந்து இந்த மாதிரி தெரியாத ரொம்ப சத்து உள்ள நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய மிக்க காய்கறிகள் நிறைய இருக்குது. அதில் சிலது தான் நான் இப்போ வச்சுருக்கிறது. இன்னும் நிறைய இருக்குது இதில். நம்ம வந்து இப்போ தோட்டக்கலையிலேருந்து நம்ம இறங்கிட்டோன்னா அதில் நிறையவே நம்ம அடுத்த சந்ததியினர் மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஸோ இதோடைய விதைகள் வந்ததுன்னா நான் அவசியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க மாடி தோட்டத்தில் வைக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் நம்ம கொடுத்து உதவணும். அதுதான் வந்து நம்மளுடைய கலாச்சாரமும் அப்படி தான். அதே சமயம் நம்ம ஒரு தோட்டத்துலேயும் 4 பேருக்கு நம்ம கொடுக்குறோன்னா அது ஒரு தனி பெருமை தான். நம்மளுக்கே அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம மட்டுமே அதை வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதானே கொஞ்சம் நாள் ஆகணும். ஏன்னா இப்போ தான் வந்து 1-2 காய்களே வர ஆரம்பிக்குது. இது இன்னும் நல்லா வளர்ந்து இது சில காய்களை வந்து விதைகளுக்கே நான் உங்களுக்கு சில முன்னாடி ஃபோட்டோஸில் நான் போட்டிருக்கேன். விதைகளுக்கே சில செடிகளை நான் விட்டுடுவேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா காய்ஞ்சி அது வந்து செடிகள் வந்து அந்த விதைகளுக்காக பயன்படும் அந்த காய்கள். அந்த மாதிரி நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் இன்னும் சில பல தகவல்களை நான் சொல்கிறேன்.